हेलो फ्रेंड्स, वेलकम टू जोराज किचन। இந்த வீடியோவில் ஒரு சின்ன டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். அதுதான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கங்கே ஒரு கிளிம்ஸ் தான் எடுத்திருக்கேன், கண்டினியூஸாக நான் எடுக்கலை. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யார் அழுதுட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரிதா தலை சீவுறதுக்கு அந்த பாடுபடுத்துகிறா. ஒரு நிறைய முடி வளர்ந்துருச்சு அண்ட் ரொம்ப வேர்க்குது. வேற அவளுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. இது வந்து வெள்ளிக்கிழமை நைட் வந்து அவளுக்கு நல்லா கொண்டை கட்டி விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தலை குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தலை சேவி கட்டிகிட்டு இருந்தேன். ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. காலையில் எந்திரிச்சு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணோடனே இந்த ஃப்ரெஷ் ஏர் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அப்படி சில்லுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் கிளைமேட்டு. ஒரு 8 மணிக்கு மேலே தான் நல்ல சூரிய வெளிச்சம் வரும். இந்த குயில் சத்தம் கேட்கறதுக்கு இந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் யாருமே எந்திரிக்கலை. இன்றைக்கி சனிக்கிழமைனால கொஞ்சம் எல்லோரும் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. நான் மட்டும்தான் கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிச்சிட்டேன். இந்த கல்லை வந்து நேற்று வாஷ் பண்ணி வச்சுட்டு படுத்தேன், பட் ஆயில் வந்து அப்ளை பண்ணல. சரி, அதை மறந்துட்டு அப்படி போய் படுத்துட்டேன். காலை எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் வேலையாக அதை முடிச்சிடலாம்னாக்கா தூரு பிடிச்சிடும்னு சொல்லி முதல்ல அதை செஞ்சிட்ருக்கேன். யூஸ்வலாக வந்து வீக் டேஸில் பார்த்தீங்கனாக்கா காலை சுபு டைமில் என்னால் எழுந்திருக்கவே முடியாது, அவ்வளோ தூக்கம் வரும். கஷ்டப்பட்டு தான் எழுந்திருப்பேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீக்கெண்டில் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சாக்கா கரெக்டாக முழிப்பு வந்துடும். அலாரம் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. அது ஏன்னே தெரியல, எனக்கு எப்போவுமே அப்படியே பழகிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சுத்தமாக காலியாக போயிடுச்சு. நான் காலைல தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். முத நிக்கி தான் இந்த இஞ்சியும் பூண்டும் வாங்கியிருந்தேன். பூண்டு உரிக்காமல் அப்படியே இருந்தது. அதனால அதெல்லாம் உரிச்சிட்டு காலைல ஃபஸ்ட்டு வேலையை அதை முடிச்சிட்டோம்னாக்கா, ஸோ வீக்கெண்டில் வந்து நமக்கு நான்வெஜ்லாம் சமைப்போம் இல்லையா, அந்த டைமில் வந்து உரிச்சிட்ருக்க முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட் வேலையாக அதை முடிச்சிடலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக வந்து மாதத்துக்குன்னு நிறைய அரைச்சி வச்சுருவேன். அன்னைக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சமாக அரைச்சிட்டு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் இஞ்சி வந்து டீக்காக சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை கழுவிட்டு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில். நான் சொன்னேன்ல, ஒரு 8 மணிக்கு தான் அந்த லைட்டாக அந்த வெயில் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ தான் சூரியன் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் காலையில் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். எவ்வளோதான் க்ராசரிஸு வெஜிடபிள்ஸு நம்ம வாங்கி ஸ்டாக்அப் பண்ணாலும் உடனே உடனே காலியாக போகிற மாதிரியே இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை இல்லத்தரசிகள் எல்லாருக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கான்றது தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுத்தமாக காய்கறி இல்லை, அதனால் அதெல்லாம் வந்து எழுதி வச்சுப்பேன் அப்பப்போ ஃப்ரிட்ஜில். இதில் வந்து எனக்கு மறந்து மறந்து போயிடும். ஸோ எழுதி எழுதி வச்சுப்பேன். அதை தான் உட்காந்து ஒரு ரெடியாக லிஸ்ட்டு போட்டு அமுச்சிட்ருக்கேன். பாதி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சனிக்கிழமை காலையில் வந்து
பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா புளி உப்புமா இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு டிஷ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதையே கொடுத்து என் பிள்ளைங்களுக்கும் பழக்கி விட்டுட்டாங்க. அதனால் அவங்களும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் அது இன்னமும் அவ்வளோவா இஷ்டமே படமாட்டேங்குது. ஒன்று ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதை சாப்பிட்டோன்னாக்கா தூக்கு தூக்கமாக வரும், அடுத்த வேளை நம்மளுக்கு பார்க்கவே முடியாது. அரிசி மாவில் புளி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு டோர் மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அதை வந்து உப்புமா மாதிரி தாளிக்கிறதுக்கு நிறையா வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுவாங்க. இது நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்க அந்த அரிசி மாவு வந்து இதில் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உப்புமா மாதிரி வரும். நான் செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அத்தன்டிக் ரெசிபி கிடையாது, ஒரு ஈஸியான ரெசிபி மாதிரி தான். ஆனால் சூடாக சாப்பிட்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஆலோவேரா செடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு என் வீட்டில். நானும் இதை கட் பண்ணி ஃபேஸில் போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்குண்டான நேரம் வரவே இல்லை. சரி, இன்றைக்கி எப்படியாவது போட்டுருன்னு சொல்லி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சேன். ஆனால் அது முழுசாகவுமே நான் யூஸ் பண்ணலை, கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுருக்கேன். எப்போவுமே சனிக்கிழமை வந்து ரெண்டு பேருக்கும் தமிழ் கிளாஸ் இருக்கும். யூஸ்வலாக வந்து போய் தான் விட்டுட்டு வருவேன். பட் வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் இருக்கிறதுனால ஆன்லைனில் படிக்கிறாங்க. ரிதா அன்னைக்கு ரொம்ப மக்கர் பண்ணிட்டு இருந்தா, இதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக ரிதா வந்து தலைக்கு குளிக்க வச்சிட்டேன். எனக்கு இது ரொம்ப பெரிய வேலை மாதிரி இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு வந்து மூணு பொம்பளை பசங்க, ஆனால் அவங்களாம் எப்படி தான் அதை மேனேஜ் பண்ணாங்களோ தெரியல. பட் நான் வந்து ஃபிஃப்த்து படிக்க வரைக்கும் பாப் கட் தான், எனக்கு இவ்வளோ லென்த்து ஹேர் இருந்ததே கிடையாது. இவ வந்து கட் பண்ணவே விட மாட்டேன்றா, அதை காய வைக்கிறதுக்குள்ளேயும் போது போதுன்னு ஆயிடுது. இந்த டாப் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, ரம்ஜானுக்காக வாங்கி வச்சுருந்துருப்பாங்க போல். பட் பார்க்க முடியல அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கொடுத்தாங்க. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கூடவே இந்த பாடி வாஷும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீக்கெண்டில் வீக் டேஸ்க்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும். அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. நோம்பு முடிஞ்சு இருந்ததுனால இட்லி பொடி வந்து சுத்தமாக இல்லை. அதனால் அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஏர்லியாகவே, அதுதான் பறைச்சி டப்பாவில் மாற்றி கூட்டிகிட்ருக்கேன். இது எப்படியும் எனக்கு ஒரு 15-20 டேஸ்க்குள்ளே இது கண்டிப்பாக காலி ஆகிடும். ஏன்னா வீக் டேஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தோசை பொடி, இட்லி பொடி அப்படி தான் இருக்கும். அன்னைக்கு சிக்கனு ஃபிஷ்ஷு இதெல்லாம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு சில பேர் லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்டு ப்ரானு ஃபிஷ்ஷெல்லாம் எங்கே வாங்கினீங்க இந்த டைமில் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அந்த ப்ரான் ரெசிபி வீடியோ வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்போ ஈஸியாக கொஞ்சம் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யூஸ்வலாக நான் வந்து பங்க்ஸ்லர் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் ஃபிஷ் வாங்குவேன். அங்கே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லி பட் ஒர்த் த மணி அப்படி தான் சொல்லுவேன். எனிவே நான் வந்து இது ஆன்லைன் தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. மலேசியாலேருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாமல் நெயில் பாலிஷ் எடுத்து ரிதா போட்டுட்டு இருந்தா. அதுவும் எங்கே உட்காந்து போட்டுட்ருக்கா பாருங்க, பெட்டு மேலே தலைகணி மேலே காலை வச்சு போட்டுட்டு இருந்தா. நான் வந்து இருந்ததுன்னா இதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். சரியா போட்டுட்ருக்கான்னு சொல்லி நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படி சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் திட்டுவேன்னு சொல்லி எப்படி மூஞ்சியை பாவமாக வச்சுட்ருக்கா பாருங்க. அந்த அன்னைக்கு நான் கொஞ்சம் நிறையா வீடியோஸ் எடுத்திருந்தேன்.
பட் அந்த வீடியோஸ் வந்து மெமரி கார்டிலிருந்து சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் தொலைஞ்சிடுச்சு, அதனால் இந்த வீடியோவில் ரொம்ப இன்க்ளூட் பண்ண முடியல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகி லஞ்ச் டைமே ஆகிடுச்சு. அன்னைக்கு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியிருந்தேன், அப்புறம் மோர் குழம்பு வச்சுருந்தேன். இந்த பொரியல் வந்து சொரக்காய் பொரியல், தேங்காய் போட்டு வச்சுருந்தேன். அதை நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, அதனால் ரெண்டு பேருக்குமே பிளேட்டில் போட்டு வச்சுட்டோன்னாக்கா ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. நம்ம பக்கத்தில் உட்காந்து இந்த வெஜிடபிளையும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் தான் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரிதாக்கு வந்துட்டு நான்வெஜ் இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு அவள் கை வந்து அதுக்கு தான் போகும். ஸோ அதனால் பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்டே இருந்தேன் நான். ஃபிஷ்ஷு சமைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா வீடெல்லாம் ஒரே அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி கேண்டலில் வந்து எசென்ஷியல் ஆயில் போட்டு பொருத்தி வச்சுப்பேன், கொஞ்சம் வாசமாக இருக்கும். ரிதாவோட டாய்ஸ் வந்து எல்லா இடமும் இருக்குது, அதுதான் உங்கள்கிட்ட இப்போ கிளிப்பிங்கில் அது காமிச்சேன். நம்ம என்ன தான் வேலையை அப்பப்போ முடித்தாலும் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் போய் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஐயோ இந்த வேலை இருக்கே முடிக்கலையே, அப்புறம் அது இருக்கே முடிக்கலையேன்னு சொல்லி இப்படி தான் மனசு போய்கிட்டே இருக்குது. ஒருவேளை வீட்டில் இருக்கிறதுனால அப்படி இருக்கோ என்னமோ தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு, அதனால் கிச்சனுக்கு வந்துட்டேன். அந்த அன்றைக்கி டின்னருக்கு வந்து பிரெட்சல் பிளான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் சொல்லுங்கள். என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபி வந்து நான் இன்னைக்கு கோதுமை மாவுலையும் மைதா மாவுலையும் சேர்த்து பண்ணியிருந்தேன், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு போலில் வந்து 1/2 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கலந்து நல்லா டிசால்வ் பண்ணிடுங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் அது சேர்த்து இந்த ஈஸ்ட் உப்புற வரைக்கும் அப்படியே ஒரு வார்ம் பிளேஸில் வச்சுடுங்க. இந்த ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி உப்பி வரலைனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, இந்த ரெசிபிக்குமே அப்படி தான். இன்னொரு போலில் வந்து 2 கப் மைதா மாவு, 2 கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்ட் மிக்சரில் நம்ம 1/1 கப்பாக போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 1 கப் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்ட பிறகு 2/2 கப் சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நான் கையால் பிசைய போகிறதில்ல, நம்மளோட பிரீத்தி சோடியாக்கு அந்த நீடரில் தான் போட்டு பிசைய போகிறேன். இந்த மாவையும் அந்த ஈஸ்டையும் கலந்த மிக்சரை இதில் சேர்த்துருங்க. இப்போ மிக்சியில் கொஞ்ச நேரம் அது நல்லா ஓடிட்டுருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஓடின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ட்ரை மாவை வந்து அதில் சேர்த்து நல்லா ஆட்ட போகிறோம். நம்ம 4 கப் போட்டதுனால இதில் ரொம்ப கொல்லாது, கொஞ்சம் ஆடும், அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போது அந்த மாவை வந்து ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸில் மாற்றிருங்க. மேலே வந்து நான் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேன், உதிரி மாவு சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருக்கின பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டு இழுத்து விட்டு மாவு வந்து பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக ப்ரெட்டோ இல்லை பன்னோ கிடைக்கும். நம்மளுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு போலில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்குள்ளே இந்த மாவு வச்சுட்டு நம்ம 1 ஹவர் இதை உப்புற வரைக்கும் விட்டுடலாம். ஒரு வார்ம் பிளேஸில் வச்சுட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா எனக்கு 45 நிமிஷத்துலேயே நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ திரும்பவும் இதை வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸில் மாற்றிட்டு நம்ம இந்த மாவு வந்து 2 டிவைட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெயிங் ஸ்கேலில் வச்சு அளந்து பார்த்து கூட ஒரு பிரஸ்டெல்லாம் செஞ்சுக்கலாம். பட் நான் வந்து ஐபால் கணக்கு தான் பண்ணுறேன். இது வந்து ஒரு 4 உருண்டைங்களா நான் வந்து ஈக்குவல் பார்ட்ஸில் பிரிச்சுக்கிறேன். இப்போ 1 உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்ல சிலிண்ட்ருக்கு ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூ ஷேப்பில் வச்சுடுங்க. இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே அதை ட்விஸ்ட் பண்ணிடுங்க. 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அது மேலே இருக்கிறத இறக்கி கீழே கொண்டு வந்து மடிச்சிடுங்க. நான் தான் முதல் தடவை பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. சோடாப்பூ சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும், மேலே அப்படியே பொங்கி வந்துடும். இப்போது நம்மளை செஞ்சு வச்சுருக்க அந்த பெட்ஸில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த வாட்டரில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க, அது வந்து அந்த சோடாப்பூ ஸ்மெல் ரொம்ப அடிச்சிடும். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா ஓவர் குக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 பை 1 எடுத்து நான் பேக்கிங் ட்ரீல வைக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து நம்ம ஒரு முட்டையை அடித்து ரெடியாக வச்சுருக்கேன். இது லேசாக அந்த ப்ரெட்டு மேலே நம்ம ப்ரெஷ் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது, ப்ரெட்டு வந்து அமுங்கிரும். அதனால் மெதுவாக தடவி விடுங்க. ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 12-15 நிமிஷம் இது வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அவனும் டிஃபர் ஆகும். எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ப்ரெட்ஸில் வந்து நான் 2 வெரைட்டி பண்ணுறேன். ஒரு போலில் பேப்ரிக்கா பவுடரும் இட்டாலியன் ஹர்ப்ஸும் சேர்த்துக்கிறேன். நான் கூடவே கொஞ்சம் பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இது வந்து ஸ்பைசி வெரைட்டி. அடுத்து ஸ்வீட்டுக்கு வந்து சின்னமன் பவுடரும் சுகரும் சேர்த்துக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பேக் ஆகி வந்ததும் நம்ம அதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளோட பிரெட்ஸல் வந்து பேக் ஆகி வந்திருக்கு. நான் ஸ்பைஸ் பவுடரை வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரெட்ஸில் போட்டுக்கிறேன். இது மேலே போடுற அந்த சீசனிங் வந்து உங்களோட விருப்பம்தான். அப்புறம் 2வது பிரெட்ஸில் வந்து இந்த மாதிரி சின்னமன் பவுடரில் போட்டு எடுத்துக்கிறேன். இது சூடாக இருக்கும் போதே போடணும், அப்போ தான் அந்த சுகர்லாம் போய் நல்லா ஒட்டிக்கும். இந்த ஸ்பைஸியான பிரெட்ஸில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் மயனேஸும் மஸ்டர்ட் சாஸும் சேர்த்துக்கிறேன். இது சும்மா ஒரு டிப் மாதிரி தொட்டு தொட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு. ஒரு பிரெட்ஸில் எடுத்து நான் பிரித்து காமிக்கிற பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதில் கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பதம் வர்றதுக்கு வந்து அந்த மாவு பிசைறதுல தான் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரெட்ஸல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.